கம்மியான டைம்ல டாப்பர் ஆகணுமா? அப்போ இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. ஹாய் கைஸ், எஸ் ஸோ நான் என்ன சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 12th பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, ஸோ இதில் சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சரியா? ஸோ அதில் நம்ம சாப்டர் 3 இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் லைக் 2 marks, 3 marks அண்ட் 5 marks எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்தலாம், சரிங்களா? ஸோ சாப்டர் 3 என்னது? இன்டகிரல் கால்குலஸ் 2, அதாவது சாப்டர் 2 இன்டகிரல் கால்குலஸ் 1 கண்டினியூஷன் மாதிரி தான் இந்த சாப்டர். ஸோ நீங்கள் பிளைண்டாக இந்த சாப்டர் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் யூ ஹாவ் டு நோ சம் பேசிக்ஸ், லைக் இன்டகிரல் கால்குலஸோட இன்டகிரேஷனோட பேசிக்ஸ் யூ ஹாவ் டு நோ, இல்லைங்களா? ஸோ அப்போ தான் இந்த சாப்டர் ஈஸியாக இருக்கும். அதர்வைஸ் இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி மேபி ஃபீல் ஆகலாம், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இன்டகிரலோட பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு வந்து இந்த சாப்டர் படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி இந்த சாப்டர், ஓகேவா? ஸோ இந்த சாப்டரில் 2 marks, 3 marks, 5 marks என்ன பார்த்துலாமா? எஸ் ஸோ ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் வித் 2 marks. ஸோ 2 marks வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் 3.1 எதுவும் இல்லை. பிகாஸ் எக்ஸஸ் 3.1 வந்து எதை கான்செப்ட் பேஸ் பண்ணது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஃபைன் பண்ணுற மாதிரி, லைக் ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த கர்வ், அந்த மாதிரி கான்செப்ட் தான் எக்ஸஸ் 3.1, சரிங்களா? ஸோ அதில் உங்களுக்கு 2 marks கிடையாது. ஸோ 2 marks இருக்கிறது வந்து எக்ஸஸ் 3.2 அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸசஸ்ல இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு டோட்டலாக 4 exercises இருக்கும். ஸோ 4th exercise வந்து 1 marks விட்டுருங்க, அதை விட்டால் நம்மளுக்கு 3 exercises. இந்த 3 exercises வந்து நம்ம 2 marks, 3 marks, 5 marks பார்க்க போறோம், சரிங்களா? எஸ் இதுல 19 அண்ட் 20 படிச்சுக்கோங்க. சோ இந்த எக்சர்சைஸ் எந்த கான்செப்ட் பேஸ் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்சர்சைஸ்க்கு தான் நீங்க நிறைய ஃபார்முலாஸ் படிச்சிருப்பீங்க. ஆனா லைக் எல்லாமே ஃபார்முலா இன்டகிரேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் இதுல இருக்க கான்செப்ட்ல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த மார்ஜினல் ரெவன்யூ ஃபைண்ட் பண்றது, டிமாண்ட் ஃபங்க்ஷன், காஸ்ட் ஃபங்க்ஷன் அண்ட் ப்ராஃபிட் ஃபைண்ட் பண்றது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே தான் இந்த எக்சர்சைஸ்ல கவர் பண்றது. சோ 19 அண்ட் 20 கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பாத்துருங்க. அண்ட் எக்சர்சைஸ் 3.3 இந்த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். சோ 3.3 வந்து க்வெஸ்சன்ல பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன கான்செப்ட் பேஸ் பண்ணது, கன்சியூமர் சர்ப்ளஸ் அண்ட் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ், இந்த ரெண்டு கான்செப்ட் பேஸ் பண்ணி இதோட ஃபார்முலாஸ் வச்சு போடுறதான் த்ரூ த எக்ஸசைஸ் 3.3 இருக்க போகுது, சரிங்களா? அண்ட் நவ் 3 marks. ஸோ இந்த எக்ஸசைஸ் இந்த சாப்டர் கொஞ்சம் குட்டி சாப்டர் தான், பட் ஈச் எக்ஸசைஸ்ல உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் லைக் நிறைய 15-20 க்வெஸ்சன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்பவே ஈஸி தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் 3.2 7th க்வெஸ்சனும் 15th க்வெஸ்சனும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஸோ எக்ஸசைஸ் 3.2 என்ன கான்செப்ட் சொன்னேன், அந்த மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன் பண்ணுறது, ஆவரேஜ் காஸ்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது, ரெவன்யூ ஃபங்க்ஷன், ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அண்ட் இதுலேயே 16th அண்ட் 18th இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன் தான், கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் நவ் எக்ஸசைஸ் 3.3 என்ன கான்செப்ட்னா சொன்னேன், கன்சூமர் சர்ப்ளஸ் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் சொன்னேன்னா, ஸோ அதை பேஸ் பண்ண க்வெஸ்சன் தான் இந்த க்வெஸ்சன், 6th question. இதையும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் நவ் நெக்ஸ்ட் என்டரிங் இன் டு தி 5 marks. ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 marks ஈஸி தான், சரிங்களா? கஷ்டம் கிடையாது, கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ எக்ஸஸ் 3.1 பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் நம்பர் 4, க்வெஸ்சன் நம்பர் 3, 4 அண்ட் 5, 6. ஸோ இந்த எக்ஸசைஸ் இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு 2 marks, 3 marks வந்து அவ்வளோ இல்லை, இல்லையா? ஸோ எக்ஸஸ் 3.1 கிடையாது. ஸோ 5 marks நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இது என்ன கான்செப்ட் நான் சொன்னேன், ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த கர்வ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே உங்களுக்கு ஒரு 4 formulas தான் இருக்கும், சரிங்களா? ஸோ ஒரு 4 formulas ஏரியா ஃபைன் பண்ணுறக்காக, அந்த கர்வ் எந்த சைடு பேஸ் பண்ணி அந்த ரீஜன் இருக்கு, அந்த ஏரியா ஆஃப் த ரீஜன் வந்து எந்த சைடு லெஃப்டா ரைட்டா, ஐ மீன் கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் சொல்கிறேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அபோ ஆர் பிலோ ஒரு ஒய் ஆக்சிஸ்ல வந்து ரைட் ஆர் லெஃப்ட், இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு 4 formulas தான் இருக்கும். அது அந்த கான்செப்ட்ல நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் தாராளமாக சூப்பராக எழுதிடலாம், இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த 4 problems ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.2 5 marks. ஸோ நான் 3.2 சொன்ன மாதிரி இல்லை நிறைய ஃபார்முலாஸ் இருக்குன்னு சொன்னல, அதில் ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா தான் லைக் அந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் த டிமாண்ட்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் இருக்கும், சரிங்களா? லைக் ஒரு ஃபார்முலா இருக்கும், அதை பேஸ் பண்ண க்வெஸ்சன் தான் இந்த 3rd question. ஸோ இதையும் மறக்காம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் 14th question. ஸோ 14th question என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன் அண்ட் மார்ஜினல் ரெவன்யூ ஃபங்க்ஷன் ஃபைன் பண்ணுறதா. ஸோ ரொம்ப இதில் வந்து ஆக்சுவலி நீங்கள் இன்டகிரேஷன் தான் பண்ணுவீங்க, கொடுத்துருக்க ஃபார்முலாவே உள்ளே இன்டெகிரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இன்டெகிரேஷன் நீங்கள் சாப்டர் 2 கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த சாப்டர் தாராளமாக சூப்பராக நம்ம அட்டன் பண்ணலாம், ஓகேவா? எஸ் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.3. ஸோ எக்ஸசைஸ் 3.3 உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நான் சொன்ன மாதிரி கன்சியூமர் சர்ப்ளஸ் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் 2 concepts தான், சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ண தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் 8th, 9th, 10th, 11th இந்த க்வெஸ்சன்ஸை மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க நான் சொன்ன க்வெஸ்சன்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து தெரியல, இந்த இருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் வந்து எனக்கு புரியலை,
பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஹண்ட்ரட் லேர்னிங் ஆப் இருக்கு. ஸோ பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஹண்ட்ரட் லேர்னிங் ஆப்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆப் இருக்கும். ஸோ அதை லாகின் பண்ணிட்டு அதுக்குள்ள போய் 12th காமர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்டர் வைஸ் ஈச் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண வீடியோஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா போய் ரெஃபர் பண்ணி பாருங்க. அண்ட் அதர்தான் தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஹண்ட்ரட் லேர்னிங் தமிழ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அவர் ஃபாலோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் லைக் உங்களுக்கு பிஸ்னஸ் மேக்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே அப்கமிங்காக அடுத்தடுத்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஈவன் தேர்ட் சாப்டர் எனக்கு எப்படி படிக்கிறதுன்னு தெரியல, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அண்ட் எனக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும் அண்ட் 12th பிஸ்னஸ் மேக்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் என்னென்ன வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த தேர்ட் சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். ஓகேவா, பாய். 11th ஜீரோ ஆகாதும் 12th ஹீரோ ஆகா. ஹண்ட்ரட் லேர்னிங் ஹெல்ப் ஓட #சென்டம் ஹேக்ஸ் னு சர்ச் பண்ணி சென்டம் எடுக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க.